ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் இஸ் ஹரி. சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. ரெண்டு பேக் டு பேக் முக்கியமான அப்டேட்ஸோடு வந்திருக்கேன். இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் நம்ம தலைவரோட படத்தை பற்றி தான் எல்லாருமே பேசினிருக்காங்க. ஒரு பக்கம் காவாலாசாங் பட்டை கிளப்பிச்சு, உக்கும் பாடல் அதிரடி கிளப்பிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரே தலைவர் ஃபேன்ஸோட அலப்பற தான் ஃபுல்லாக ஆன்லைன் சோஷியல் மீடியாவில், குறிப்பாக ட்விட்டரில் ஹேட்டர்ஸை ஒரு பக்கம் வச்சு செஞ்சுருக்காங்க. இன்னொரு பக்கம் ஆடியோ லான்ச் இப்போ அஃபிஷியலாகவே சன் பிக்சர்ஸ் டிக்கெட்லாம் கொடுத்து இப்போ அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்துட்டாங்க எப்போ நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு வெள்ளிக்கிழமை அன்றைக்கி தான் அது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ஒரு லேட்டஸ்ட்டான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஆடியோ லான்ச்சுக்கு சில முக்கியமான விஐபிஸ் வராங்க, சில முக்கியமான செலிபிரிட்டிஸ் வராங்க. அதாவது இந்த கேஸ்ட் அண்ட் க்ரூவில் இல்லாத சில பேர் வராங்க, அதாவது சீஃப் கெஸ்ட்டாக வராங்க. அது யாராரு அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு விவாதம் வந்து ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் போயின்னு இருக்கு. சில பேர் அமிதாப் பச்சன் வராரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சில பேர் வந்து இல்லை தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு முக்கியமான நபர் வராங்க, இல்லை ஷாருக் கான் வராங்க அப்படின்ற மாதிரிலாம் போயின்னு இருக்கு. ஆனால் சீஃப் கெஸ்ட் கண்டிப்பாக எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிடித்தமான ஒரு நபர் தான் வரப்படுறாரு. இந்த ஆடியோ லான்ச்சை இன்னும் மேலும் பார்த்தீங்கன்னாக்கா பயங்கரமாக விரித்தனமாக மாற்றுறதுக்கு ஒரு முக்கியமான சீஃப் கெஸ்ட் வருவார். அது வந்து ரொம்ப சீக்ரெட்டாக வச்சுருக்காங்க. நாளைக்கு அநேகமாக அந்த இது அப்டேட் வரலாம், இல்லை இன்று ஈவினிங் கூட சர்ப்ரைஸிங்க அதை பற்றி சொல்லலாம். ஆனால் அந்த சீஃப் கெஸ்ட் நமக்கு எல்லாருக்குமே பிடித்தமான ஒருத்தர் தான் இருப்பார். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் யார் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது இல்லாமல் அடுத்தது நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆடியோ லான்ச் வந்து போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ட்ரெயிலர் வந்து தான் ஆகணும். டீசர் வரப்போகிறது இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ டேரக்டாக ட்ரெயிலர் தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. எல்லாரும் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா வர வெள்ளிக்கிழமை ஆடியோ லான்ச் அன்னைக்கு அந்த ட்ரெயிலரும் ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு தான் நாம நினச்சோம். ஆனால் அதில் ஒரு மாறுதல் வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா அன்றைக்கி மேலும் ஒரு சில நிகழ்வுகள்லாம் நடந்துருக்கனால அது வந்து தள்ளி போகிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக நான் அப்படியே அதன்படி பார்க்கும்போது ஜூலை 31st, அதாவது வர திங்கட்கிழமைக்கு தான் இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், அதுவும் அஃபிஷியலாக சன் பிக்சர்ஸ் கிட்டேருந்து எதாவது வருதா அப்படின்றத பார்ப்போம். ஆனால் எது எப்படியும் இப்போ ஆடியோ லான்ச்சுக்கு அடுத்தடுத்து சில ஹைப் ஏற்றுற மாதிரி பார்த்தீங்கன்னா சில ப்ரொமோஸ்லாம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் ஓடினிருக்கு. எந்த அளவுக்கு நீங்கள் எக்ஸைட்டிங்காக எதிர்பார்த்து காத்திருக்கீங்க ஆடியோ லான்ச் மேலே அப்படின்றது மறக்காமல் கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.